வணக்கப்பா. ரெஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ வந்து காம்போசிட் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். காம்போசிட் லைட்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ், சோர்ஸ் லைட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அது வந்து பல கலர்ஸ் வந்து சேர்ந்து அதை தான் என்ன சொல்லுவாங்க, காம்போசிட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பர்ஷன், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா அந்த கலர்ஸ் வந்து என்ன செய்யும், செவன் கலர்ஸ் வந்து என்ன செய்யும், டிவைட் ஆகும். ஓகே, அதான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்பர்ஷன். ஓகே வா, ரைட். என்ன அப்படின்னா, சோ வாட் டு யூ அப்சர்வ் வென் யூ வந்து ஒயிட் லைட் இஸ் வந்து ரெஃப்ராக்டட் த்ரூ ஏ கிளாஸ் பிரிசம். ஓகே வா, சொல்லலாமா. கிளாஸ் பிரிசம் வழியாக வந்து ஒரு ஒயிட் லைட் வந்து என்ன செய்யுதுப்பா, பாஸ் ஆகுது. அப்போ பாஸ் ஆகும்போது நமக்கு என்ன தெரியுது? ஓகே வா, சோ வென் யூ பீம், the beam of white light or on the composite light is refracted through any transparent media such as glass or water. It is on the split into its on the components colors. அப்ப அந்த glass ஆ இருக்கட்டும், water ஆ இருக்கட்டும், ஓகேவா, அப்ப அதன் வழியாக வந்து ஒரு ஒயிட் லைட் போச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் நமக்கு, ஸோ அந்த கலர்ஸ் வந்து என்ன செய்யுது, ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா, ஸோ என்ன எத்தனை அந்த ஒயிட் லைட்ல எவ்வளோ கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு ஏ இன்டு இட்ஸ் வந்து காமனன்ஸ் கலர். திஸ் ஃபினோமினன்ஸ் கால்ட் அஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். அப்போ அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, இதான் என்ன சொல்லுவாங்க, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நிறப்பிரிகை. நிறங்கள் என்ன செய்யுது, பிரிகை அடை இல்லையா, அதனால நிறப்பிரிகை. தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? சரி, அடுத்து the pad of color is on the term as on the spectrum. Spectrum na enna solranga, edhu solranga, kannadi kediyadu inda glass irukleya prism. So idhan valiyaga white light enna seiyum, pass aagum. Appa inga paitu vandha enna solranga, ethana colors kediyum sonna, 7 colors. So idhukku peru total ah idhukku peru enna solranga, spectrum. Okay va, idhukku peru enna solranga, spectrum. டோட்டல் கலர்ஸ். பட் இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த சொல்லுவாங்க பேண்ட் ஆஃப் கலர்ஸ். அப்போ இந்த கலர்ஸ் எல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு. தி ஸ்பெக்ட்ரம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் கலர்ஸ். என்னென்ன கலர்ஸ் இருக்கும், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ரெட். ஸோ இதை வந்து டிஸ்பர்ஷன் ஆகும்போது எப்படி அமையும்னு சொன்னோம், கீழே இருந்து மேல் நோக்கி அமையும் அப்படிதானே. இப்போ கலர் எப்படி கிடைக்கு அப்படின்னா, டிஸ்பர்ஷன் இந்த மாதிரி கிடைக்கு அப்படின்னா, அப்போ இதில் தான் என்ன வரும் நமக்கு, இப்போ இதில் தான் என்ன செய்யும்பா, செவன் கலர்ஸ் கிடைக்கும் அப்படிதானே. வே கீழிருந்து மேல் நோக்கி தான் கலர் என்ன செய்யும் இருக்கு. ஓகேவா, சரி. அப்போ பி, பி என்னப்பா, வயலட், ஐனா இண்டிகோ. ஓகேவா, பி அப்படின்னா ப்ளூ, ஜி அப்படின்னா கிரீன், ஒய்னா எல்லோ, ஓனா ஆர்னா. ஓகேவா, திஸ் கலர்ஸ் ஆர் இந்த ரெப்ரசன்ட் பை தி வந்து ஆர்கனமின் வெப்ஜிஆர். எப்படி சொல்லுவாங்க, வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. போகும்போது அந்த இது வந்து நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கு, ஒயிட் லைட் போச்சு அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் கிடைக்கு. என்ன ரீசன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த கலர்ஸ் வந்து அதன் வழியாக போச்சு அப்படின்னா வந்து நமக்கு என்ன செய்யும்பா,
ஒரு குறிப்பிட்ட வந்து ஆங்கிள்ஸ்ல என்ன செய்யும் ஒவ்வொரு கலரும் ஆங்கிள் ரெஃப்ராக்ட் ஆகும். அதனால இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு என்ன செய்யுது கிடைக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஓகேவா ரைட். That is the angle of refraction is different for different colors. This is important. Appa different color ku appa na different color ku angle of refraction epdi irukum different ah over color ku over பாருங்க The refraction is on the determined, it is in terms of the refracting index of the medium. அப்ப இதே வந்து என்ன சொல்லிக்கலாம் புரிஞ்சுக்கோங்க என்ன அப்ப angle of refraction is on the determined in terms of the refracting index of the medium. மீடியத்தினுடைய refracting index அதை பொறுத்து என்ன செய்யும் angle of refraction இருக்கும். ஓகே வா சரி. hence the refracting index of the medium is on the different for different color. ஓகே வா அமேல வந்து டிஃபரண்ட் கலருக்கு ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும்பா டிஃபரண்டா ஓகேவா அதை அனலைஸ் பண்ணிடுங்க கலர்ஸ் லைக் திஸ் இன்டிகேட்டர் தட் வந்து ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம் இஸ் வந்து டிபெண்டன்ட் ஆன் தி வேவ்லெந்த் ஆஃப் தி லைட் ஓகேவா ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அந்த லைட்டினுடைய வேவ்லெந்த் டிபெண்ட் பண்ணி இருக்கும் தி லைட்டினுடைய வேவ்லெந்த் டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஓகேவா சரி. The next thing என்ன அப்படின்னா scattering of light. scattering of light என்னப்பா scattering னா சிதறல். scattering அப்படின்னா சிதறல். scattering of light when sunlight enters the air so earth atmosphere அப்ப வந்து sunlight எங்க enter ஆகுதுப்பா earth-னுடைய atmosphere ல enter ஆகுது. the atoms and molecules of the different gases present in the atmosphere refract the light in all possible directions. ஓகேவா அப்ப sunlight வந்து earth-னுடைய atmosphere குள்ள enter ஆகுது. அப்ப earth-ன atmosphere ல வந்து atoms இருக்கும் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த மாலிகுல்ஸில் வந்து என்ன செய்யும் படும்போது என்ன செய்யும் ரெஃப்ராக்ட் ஆகி வந்து எல்லா டைரக்ஷனும் என்ன செய்யும் அந்த சன்லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும் கரெக்ட் தானே.
இப்போ இதான் வந்து சன்லைட் லைட் வருது அப்படின்னா ஸோ எங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாத ஆட்டம்ஸ் இருக்கும், மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ இதில் பட்டு என்ன செய்யும்பா ஸ்கேட்டர் தான் மாதிரி என்ன செய்யும் ஆல் டைரக்ஷன் என்ன செய்யும் ஸ்கேட்டர். ஓகேவா ரைட். This is called as the scattering of light. It is scattering of light. Okay. In this beam, the beam of light is on the redirected in all directions when it on the interact with a particle of medium. Okay. So, the beam of light on the NCM, you know, so and the particle is on the medium, the atom is on the particle. அதோட வந்து இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், என்ன ஸ்கேட்டர். ஓகேவா ரைட். இன்டராக்டிங் பார்ட்டிகல் ஆஃப் வந்து மீடியம் இஸ் கால்டு ஸ்கேட்டர். அந்த பார்ட்டிகலுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்கேட்டர். அந்த பார்ட்டிகல் நேம் தான் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்கேட்டர். ஸோ அதை தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சன்லைட் வந்து என்ன செய்யும் ஆல் டைரக்ஷன் வந்து என்ன செய்யும் ஸ்கேட்டர். Types of scattering. So when a beam of light interacts with the constituent particle of the medium, it will undergo many kinds of the scattering. So based on initial and final energy of the light beam, scattering can be only classified as அடிப்படையில. இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜியை பொறுத்து, இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி இதை பொறுத்து நமக்கு வந்து என்ன செய்யறாங்க வந்து என்ன செய்யறாங்க டிவைட் பண்றாங்க. உடனே எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் என்னுடைய இன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக்னா மிச் மிச் நீளக்கூடியது எனர்ஜி எவ்வளவு இருக்குமோ அந்த எனர்ஜியும் ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த லைட்டினுடைய எனர்ஜியும் எப்படி இருக்கும், ஈக்குவலா ஈக்குவலா இருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் எனப்போ எனர்ஜி and the scattered beam of light are you will want okay va appa instant beam of light inoda energy adha scattered aagirukku munnadi okay adha inoda energy um the scattered aagadhukku appuram and beam irukku adhoda energy appdi irukum same va so idha enna solluvanga elastic scattering appa in elastic scattering na same or not same same alla avladha okay va right. இந்த எனர்ஜி அப்ப அந்த இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் அண்ட் அந்த ஸ்கேட்டர் பீம் ஆஃப் லைட் ஆர் நாட் சேம் தென் இட்ஸ் கால் வந்து இன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். சோ இங்க ரெண்டு எனர்ஜியுமே எப்படி இருக்காது சேம் ஆ அதனால இது வந்து இன் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படினு சொல்றாங்க. அடுத்து நேச்சர் தி நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் தி ஸ்கேட்டர்ஸ் சோ ரிசல்ட் என்ன வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங். அப்ப வந்து என்ன அப்படினா ஸ்கேட்டர் இருக்கு இல்லையா அதனுடைய சைஸ் மற்றும் வந்து நேச்சரை பொறுத்து எத்தனை டைப்ஸாக வந்து இது பண்ணாங்க டிவைட் பண்ணாங்க ஃபோர் டைப்ஸ். முன்னாடி பார்த்தது எனர்ஜி இனிஷியல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி அதை டிபெண்ட் பண்ணி எத்தனையாக பிரிக்கிறாங்க டூ டைப்ஸ் ஒன் எலாஸ்டிக் இன்னும். அடுத்து வந்து நேச்சர் அண்ட் சைஸ் அடுத்து வந்து ஸ்கேட்டர் அதை பொறுத்து எத்தனை டைப்ஸ் ஃபோர் டைப்ஸ். ஒன் என்னப்பா ராலே ஸ்கேட்டரிங் ராலே ஸ்கேட்டரிங் மெய் ஸ்கேட்டரிங் டிங்கால் ஸ்கேட்டரிங் ராமன் ஸ்கேட்டரிங் ராலே ராலே ஸ்கேட்டரிங். ஓகேவா ரைட். அப்போ ராலே ஸ்கேட்டரிங் இப்போ எல்லாத்தையும் பார்த்தலாமா
ராலே ஸ்கேட்டரிங் the scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as the Rayleigh scattering Rayleigh scattering na so sunlight vande nama earth node atmosphere la irukkuriya and the gases gases enna po hydrogen helium carbon dioxide nitrogen so idhula irukkuriya atoms or molecules adha indha gas la irukkuriya atoms or molecules so idhula vande and the sunlight padumbodhu enna seiyuma scattering aachu appadina adha solluvanga Rayleigh scattering. Okay, the scattering of sunlight by எதனால பா the atoms or molecules of the gases in the earth atmosphere. So as வந்து Rayleigh scattering. இது Rayleigh scattering பட் இது வந்து Rayleigh scattering உடைய law. ரெண்டு வேற வேற. Okay வா. So right. இப்போ Rayleigh scattering உடைய law னா என்ன அப்படினா so அந்த இருக்கு இத வச்சு நம்ம என்ன சொல்லலாம் பா சொல்லலாம். Okay வா. அப்ப amount of scattering is inversely proportional to the power of 4 சோ 1/4 என்னப்பா ஓகேவா 4th power of 8 வந்து வேற இல்ல ஓகேவா சோ இத என்ன சொல்லுவாங்க Rayleigh scattering அப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்ச போறோம் டெஃபினேஷன் எடுத்துக்கலாம் amount of the scattering of light is inversely proportional to the 4th power of its balance right according to this law so the shorter wavelength colors are on the scatter much more than the வந்து longer wavelength colors okayappa so in the law enna pa solludhu shorter wavelength colors are on the scatter okay much more than the longer wavelength colors appa endha colors kala vandu wavelength vandu குறைவாக இருக்கு அதான் அதிக அளவுல என்ன செய்யும் scatter ஓகேவா சோ அதனால レッド கலர் இருக்கு இல்லையா レッド கலர் சோ レッド கலரோட வேவ்லெந்த் வேலி காமி ஹையஸ்ட் 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 ஓகேவா வேவ்லெந்த் ஹையஸ்ட் வேவ்லெந்த் ஹையஸ்ட் அப்படினா அப்ப இதனுடைய ஸ்கேட்டரிங் அளவு வந்து லாம்டா ஸ்கேட்டரிங் அளவு கம்மியா இருக்கும் ஓகேவா வயலட் இருக்கு இல்லையா ப்ளூன்னு வச்சுக்கோங்க ப்ளூ ஸ்கை என்ன கலர் பா ப்ளூ கலர் ப்ளூ கலரோடைய வந்து வேவ்லெந்த் எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும் பட் அப்ப வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வேல்யூ எப்படி இருக்கும் அதனால தான் சன் அந்த இந்த எர்த்னுடைய அட்மாஸ்பியர்ல அந்த இது ஸ்கை வந்து எப்படி இருக்கு ப்ளூ கலர்ல வந்து தெரிவதற்கு இதுதான் ரீசன் என்ன ரீசன் சோ ப்ளூ கலரோடைய வேவ்லெந்த் வந்து ஸ்மால் ப்ளூ கலரோடைய வேவ்லெந்த் ஸ்மால் வேவ் பட் அதனால வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வேல்யூ வந்து ஹையா அப்படின்னு when sunlight passes through the atmosphere sunlight pa vandu edhula poguda pa atmosphere pole the blue colors okay va is vandu cater to greater extent than the red color yeah appadina artha bracket la undu yena blue color udaya wavelength theriyum irukku shorter okay va adha vandu amount of scattering variable irukum higher okay va right so longer wavelength red color ku longer the scattering causes the sky to appear in blue color adha namak epdi blue color
அதுமாதிரி வந்து சன்செட் சன்ரைஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை வந்து அடிவானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிவானம் வானத்துடைய அடிப்பகுதி. சன்செட் எங்கள் சன்ரைஸ் எங்கே பார்ப்போம், கீழே தான் பார்ப்போம். சன்செட் எங்கே பார்ப்போம், கீழே தான் பார்ப்போம். அதான் அடிவானம்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ரெட் கலர்ல தெரியும். எப்போ சன்ரைஸ் சன்செட். ஸோ அந்த டைம்ஸில் நமக்கு வந்து ஸோ அந்த ஸ்கை வந்து எப்படி தெரியும் அப்படின்னா ரெட் கலரில் தெரியுது. இதுக்கு என்ன ரீசன் ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ப்ளூ கலர்ஸ் வந்து அதிக அளவில் வந்து என்ன செய்யுது, ஸ்கேட்டரிங் ஐஸ், ஸ்கேட்டரிங் ஐஸ் ஓகேவா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா சன்ரைஸ் சன்செட்டுன்னு ஒரு அந்த சன்லைட் வந்து அதிக வந்து டிஸ்டன்ஸுக்கு என்ன ட்ராவல் பண்ணும். சன்செட் அது சன்ரைஸுன்றது வந்து அந்த சன்லைட்டோடைய சன்லைட் வந்து எவ்வளோ தூரம் வந்து பயன் செய்ய வேண்டியிருக்கு, லாங் டிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், ட்ராவல் பண்ண வேண்டியது. அதனால வந்து புழுக்கலர் ஆல்ரெடி வந்து என்ன ஆயிடுச்சு, அதிகமாக ஸ்கேட்டர் ஆச்சு. இப்போ குறைவாக ஸ்கேட்டரிங் ஆன கலரு ரெட். அதனாலதான் நமக்கு என்ன செய்யுது, சன்செட் சன்ரைஸ் நமக்கு எழுதியது ரெட் கலர் தான். ஓகேவா? சரி பாருங்க. Sunrise and sunset, the light rays from the sun have to travel a longer distance in the atmosphere than at noon. Noon vida but sunset sun rise போது sunset sunrise போது அந்த sun light எவ்வளவு எப்படி travel பண்ணிருக்கு, travel a longer distance வரும். ஓகேவா? Hence most of the blue light are வந்து scatter away. ஓகேவா? Most of the blue lights are on the scattered away and only the red light which gets on the least scattered so reaches us. Therefore the on the colors of the sun is on the red, that on the sunrise and sunset. Okay, va. So enna solirukranga appadina so sunrise sunset in bodu vande noona vida vande so and sunrise sunset in bodu vande and sunlight vande enna seiyana appadina neenda thoorathukku enna seiyavendirukke travel pannadhu, travel a longer distance. Okay va. Right. Appo enna appadina vande blue light vande already vande enna seiyapa most of the blue lights are vande scattered. Appo blue light vande already vande enna seiyapa blue color adhigala vande scattered eyes. Okay va. And only the red light vande which gets vande least scattered. Me scattering takes place when the diameter of the scatter in smaller to or larger than the wavelength of the incident light. Okay va. Right. The scatter at kuduthukanga scatter na atoms are molecules. So adanude size irukleya adanude size um varakudi and the idu sunlight irukleya adanude wavelength epdi irukanum equal or vera enna solliranga similar to or வந்து larger than the wavelength. அப்படி இல்லனா வந்து அந்த சைஸ் எப்படி இருக்கணும், similar எப்படி இருக்கணும், larger. Okay va. Mean scattering takes place when the diameter of the scatterer is வந்து similar to or larger than the wavelength of the incident light. Incident light உடைய wavelength விட இந்த scatterer இருக்குலையா அதனுடைய diameter இருக்குலையா, ஸ்கேட்டருடைய டயாமீட்டர் ஒன்று எப்படி இருக்குன்னா வேவ்லென்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லைனா எப்படி இருக்கணும், லார்ஜாக இருக்கணும். இப்போ மீனிங் புரியுதா? இருந்தால் நமக்கு என்ன ஸ்கேட்டரிங் நடக்கும் அப்படின்னா மீ ஸ்கேட்டரிங். ஓகேவா? அதான் சொல்லியிருக்கேன். மீ ஸ்கேட்டரிங் டேக்ஸ் பிளேஸ் வென் த வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டரர் இஸ் சிமிலர் டு ஆர் வந்து லார்ஜர் தன் த வேவ்லென்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைன். இட் இஸ் ஆல்சோ ஆன் வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இது எதுக்கு எக்ஸாம்பிளா, இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்றேன். மீ ஸ்கேட்டரிங் வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்லலாம். தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேவ்லென்த். பட் வந்து அந்த அந்த ஸ்கேட்டரிங் உடைய அமௌண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, வேவ்லென்த் டிபெண்ட் பண்ணி இருக்காது.
எங்கே மெயின் ஸ்கேட்டர் பட்டு ராலி ஸ்கேட்டரிங்களா டிபெண்ட் பண்ணி ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஏசியில் வந்து இன்வெஸ்ட்லி ஃபோர்த் பவர் ஆஃப் பட் வந்து என்ன அப்படின்னா ராலி ஸ்கேட்டரிங் வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா வேவ் லென்த் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பட் மெயின் ஸ்கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் வந்து ஸ்கேட்டரிங் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த வேவ் லென்த் மீஸ்கேட்டரிங் இஸ் காஸ்ட் பை வந்து பொல்லன் டஸ்ட் ஸ்மோக் வாட்டர் டிராப்லெட்ஸ் அண்ட் வந்து அதர் பார்ட்டிகல்ஸ் இன் லோயர் வந்து போர்ஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் லோயர் போர்ஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் இந்த அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொல்லன் டஸ்ட் ஸ்மோக் அடுத்து வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் இதுதான் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா ரைட் மீஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த க்ளவுட் ஓகேவா அப்போ இது வந்து எதைப்பா இது பண்ணது அந்த க்ளவுட் வந்து வெண்மை நிறமாக காட்சியாகுது என்ன காரணம் மேகங்கள் எப்படி இருக்கு ஒயிட் நிறத்தில் க்ளவுட் எல்லாமே எப்படி இருக்கும் ஒயிட் ஒயிட் கலரில் க்ளவுட் எல்லாமே இருக்கும் ஒயிட் கலர் இதுக்கு என்ன ஓகேவா அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க வென் ஒயிட் லைட் ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் டாப் ஏன்னா அப்படி க்ளவுடில் என்ன இருக்கும் வாட்டர் டாப்ஸ் ஒவ்வொரு டாப்பாக அப்போ அந்த ஸ்டாப்பில் போய் என்ன செய்யும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ராப் இருக்கும் இந்த ட்ராப்பில் என்ன செய்யும் இப்போ சன்லைட் என்ன செய்யும் உள்ளே போகும் ஓகேவா அப்போ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அங்கே எல்லா கலர்ஸும் ஓகேவா எல்லா கலர்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகும் பட் ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் வேறு எப்படி இருக்கும் ஈக்குவலாக அதனால் அதெல்லாம் சேர்ந்து நமக்கு எப்படி தெரியுமா ஒயிட் லைட் மாதிரி ஏன்னா ஒயிட் லைட்டில் தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து ஸ்கேட்டரிங் அளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் அளவு ஈக்குவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒயிட் கலர் தான் தெரியும் அந்த ரீசன் தான் எங்கே நடக்கு க்ளவுட் அந்த க்ளவுட் எப்படி இருக்கு ஒயிட் கலர் தான் இருக்கு ஓகேவா அதான் சொல்லிப்பாங்க வென் ஓகேவா ஒயிட் லைட் ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் டிராப் ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர் எல்லா கலர்ஸ் செய்யும் ஈக்குவலாக வந்து ஸ்கேட்டர் ஆகுது என்ன வெச்சு டு ஃபெதர் ஃபார்ம் ஆஃப் த ஒயிட் லைட் எல்லாம் சேர்ந்து நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் ஓகேவா ரைட் அடுத்து டிண்டால் ஸ்கேட்டர் டிண்டால் டிண்டால் ஸ்கேட்டரிங்னா இந்த விண்டோ இருக்கு அதிகாலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விண்டோ வழியாக வந்து சன்லைட் உள்ளோம் அப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சன்லைட்டில் வந்து பல டஸ்ட்டு வந்து அப்படியே போகக்கூடியது வந்து நல்லா அழகாக தெரியும் இதுதான் என்ன சொல்லுவாங்க விண்டோ ஸ்கேட்டர் இதுதான் வேற ஒன்று ஓகேவா ஸோ வென் எ பீம் ஆஃப் சன்லைட் ஸோ என்டர்ஸ் இன்டு எ டஸ்டி ரூம் த்ரோ ஏ வந்து விண்டோ ரூம் ஓகேவா அப்போ வந்து அதிக அளவில் தூசி இருக்கக்கூடிய வந்து அந்த ரூம்குள்ளே வந்து விண்டோ வழியே என்ன செய்யுது சன்லைட்டை வந்து என்ன செய்யுது உள்ளே பாஸ் ஆகுது தென் இட்ஸ் வந்து பாத் பிகம்ஸ் வந்து விசிபிள் டு அஸ் பட் அந்த சன்லைட் போகக்கூடிய பாதி நமக்கு தெளிவாக தெரியும் ஓகேவா அதான் சொல்லியிருக்கேன் தென் இட்ஸ் இட் இஸ் பாத் பிகம்ஸ் விசிபிள் டு அஸ் திஸ் இஸ் பிகாஸ் த டினி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசன்ட் இன் த ஏர் ஆஃப் த ரூம் ஸ்கேட்டர் த வந்து பீம் ஆஃப் லைட் திஸ் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து கிண்ட் ஆஃப் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ அந்த சன்லைட் உள்ளே என்டர் ஆகும்போது இந்த ரூமில் இருக்கக்கூடிய திரி பார்ட்டிகல் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பார்ட்டிகலில் வந்து இந்த சன்லைட்டை படும்போது என்ன செய்யும் அந்த ஸ்கேட்டர் அதனால தான் வந்து அந்த சன்லைட் வந்து என்ன செய்யுது போகுது வந்து நம்ம கண்ணுக்கு தான் சொல்லியிருக்கேன் அப்போ த திரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ஸ் இன் த ஏர் ஆஃப் த ரூம் ஸ்கேட்டர் த பீம் ஆஃப் லைட் பீம் ஆஃப் லைட் தான் என்ன செய்யுது இந்த திரி பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டர் ஸோ எதை என்ன சொல்லுவாங்க டிண்டால் ஸ்கேட்டர்
ஓகேவா ரைட் தி ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரேஸ் பை தி வந்து கொலாய்டல் வந்து பார்ட்டிகல் இன் தி கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் வந்து கால்ட் டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் வந்து டிண்டால் எஃபெக்ட் இப்போ டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டோம்னா டிண்டால் ஸ்கேட்டரிங் கேட்டாலும் இதுதான் இப்போ கொலாய்டல் என்னப்பா கொலாய்டல்னா கூல்மம் கூல்மம் சொல்லலாம் கூல்மத்துக்கு கொலாய்டலுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓகேவா ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் சொல்யூஷன் கூல்மம் கொலாய்டல் அப்போ கொலாய்டல் சொல்யூஷனில் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு என்ன இப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு வச்சுக்கிறோம் இதில் வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று எடுத்துக்கிறோம் ஓகேவா என்ன எடுத்துக்கிறோம்ப்பா சொல்யூஷன் ஆ இப்போ இதில் டார்ச் லைட்டு வந்து என்ன செய்கிறோம் அடிக்கிறீங்க பட் அடிச்சிங்க அப்படின்னா அந்த லைட்டு போகக்கூடிய உள்ள எனக்கு தெளிவாக தெரியும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கொலாய்டல் சொல்யூஷனில் என்ன இருக்குன்னா அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் இருக்கும் அந்த பார்ட்டிகல் வந்து இந்த லைட்டை என்ன செய்யும் ஸ்கேட்டர் அதனால அது போகக்கூடிய பாதைக்கு தெரியுது தெளிவாக இருக்கும் அதுக்கு பேர் டிண்டால் எஃபெக்ட் இந்த டிண்டால் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவாப்பா சரி ராமன் ஸ்கேட்டரிங் ராமன் ஸ்கேட்டரிங் இது லாஸ்ட் ஸ்கேட்டரிங் நம்பர் சோ when your parallel beam of monochromatic light it passes through a gas or liquid or transparent solid the part of light rays on the scatter okay or monochromatic light வந்து ஒரு gas அல்லது வந்து ஒரு liquid அல்லது வந்து transparent solid வெளிய போகும்போது அது என்ன செய்யும்பா ஸ்கேட்டர் ஆகும் okayவா ரைட் The scatter light வந்து contains some additional frequencies or wavelength other than that yeah வந்து incident frequency or wavelength this is known as the Raman scattering or Raman என்ன மீனிங் அப்படினா இப்போ இதுதான் வந்து ஒரு லைட் அப்படினா இதுக்குன ஒரு குறிப்பிட்ட என்ன பார்க்கோம் wavelength இருக்கும் குறிப்பிட்ட என்ன இருக்கும் frequency இப்போ வந்து என்ன அப்படினா ஒரு transparent mediumல பட்டு அந்த லைட் இப்போ என்ன செய்யுது scatter ஆகுது அப்ப இந்த ரெண்டுமே லைட் ஸ்கேட்டரிங் லைட்னு ஸ்கேட்டர் ஆஃப் லைட் வச்சுக்கோண்ணே அப்போ இதனுடைய வேவ் லென்த்து பார்க்கணும் அப்போ வந்து இந்த ஒரு ஸ்கேட்டர் லைட்னுடைய வேவ் லென்த் பார்க்கணும் இந்த வேவ் லென்த் வந்து அந்த இன்சிடென்ட் லைட் இருக்கு இல்லையா அதை விட ஒன்று இந்த வேவ் லென்த்து அதிகமாக இருக்கலாம் அது எப்படிலாம் கம்மியாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கும் சரி இதுக்கு பேர் தான் வச்சுருக்காங்க ராமன் எஃபெக்ட் ஓகேவா மறுபடியும் பாருங்க த ஸ்கேட்டர் லைட் கண்டெய்ன்ஸ் சம் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ் ஓகேவா ஆர்வே அதை தந்து யாருக்கு வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சினா அந்த இன்சிடென்ட் லைட்னுடைய ஃப்ரீக்வன்சி ஓகேவா ரைட் ஆர் வேவ் திஸ் இஸ் நோன் அஸ் வந்து ராமன் ஸ்கேட்டரிங் ஆஃப் ராமன் ஓகே இந்த படத்தை வச்சவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இது வந்து இன்சிடென்ட் லைட் ஸோ என்னுடைய ஃப்ரீக்வன்சியும் ஸ்கேட்டரிங் ஆகுது இல்லையா அதனுடைய வந்து லைட்னுடைய ஃப்ரீக்வன்சி ஒன்று எப்படி இருக்கும் ஹையஸ்டாக இருக்கும் அல்லது லோவஸ்டாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும் என்ன ஸோ இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க ராமன் எஃபெக்ட் அல்லது ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு பேர் ஓகேவா ரைட் ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் தி ரிமைனர்ஸ்ல வந்து இன்டராக்ஷன் ஆஃப் லைட் ரே வித் தி பார்ட்டிகல் ஆஃப் பியூர் லிக்விட் ஆர் ட்ரான்ஸ்பரன்ட் சாலிட் விச் லீட்ஸ் டு ஏ வந்து சேஞ்ச் இன் வந்து வேவ்லெந்த் ஆர் ஃப்ரீக்வன்சி ஓகேவா இப்போ ராமன் ஸ்கேட்டரிங்னு என்ன சொல்லியிருக்காங்க இங்கே தான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இன்டராக்ஷன் ஆஃப் லைட் லைட் ரே வித் த பார்ட்டிகல் ஆஃப் பியூர் லிக்யூட் ஆர் வந்து ட்ரான்ஸ்பரன்ட் சாலிட் அப்போ பியூர் லிக்யூடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் அல்லது ட்ரான்ஸ்பரன்ட் சாலிட்டுடன் வந்து அந்த லைட் ரே என்ன செய்யுது இன்டராக்ஷன் பண்ணும்போது ஓகேவா ஸோ விச் லீட்ஸ் டு ஏ வந்து சேஞ்சஸ் இன் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி ஓகேவா அப்போ என்ன அது வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் என்ன செய்யும் நமக்கு சேஞ்சஸ் ஓகே இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ராமன் ஸ்கேட்டரிங் ஸோ இதைத்தான் ராமன் ஸ்கேட்டரிங் அல்லது ராமன் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டால் இதை எழுதுங்க என்ன ஓகேவா த ஸ்பெக்ட்ரல் லைட் ஸ்கேட்டரிங் வந்து ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு ராலே லைட் இப்போ என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க என்ன ஓகேவா இது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஓகேவா
ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டு போகுதுப்பா, ஓகேவா? இப்படி போயிட்டு ஒரு பார்ட்டிகுலர் படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இன்சிடென்ட் லைட், என்ன என்னுடைய வேவ்லென்த்தும் அதில் பட்டு ஸ்கேட்டரிங் ஆகி வருது. இப்போ வந்துச்சியா? இப்போ ரெண்டு வேவ்லென்த் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. இது ராலே லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லைன்ப்பா? ராலே லைன், ஓகேவா? சரைட். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லைட் வந்து என்ன செய்யப்பா, இன்சிடென்ட் லைட்டு போகுது, ஒரு பார்ட்டிகுலர் படுது, பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. இப்போ அதனுடைய வேவ்லென்த் எப்படி இருக்கு? அப்போ வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது, அந்த லைட்டினுடைய வேவ்லென்த் எப்படி இருக்கு? கம்மியாக இருக்கு. எதை விட? இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ்லென்த். அப்படி இருந்தது அப்படின்னா, இது ஸ்டோக்ஸ் லைன். ஸ்டோக் லைன் என்ன? ஸ்டோக் லைன்ஸ் சொல்லணும். ஸ்டோக்ஸ் லைன் புரியுதா? ஸ்ட்ரோக்ஸ் பா, இது ராலே லைன், இது ஸ்ட்ரோக்ஸ் லைன், கரெக்டா? அடுத்து பாருங்க, இன்னொன்று இருக்கு. நம்ம ஏற்கனவே மூணு விதமாக சொன்னோம், இந்த ஸ்கேட்டர் ஆகக்கூடிய வந்து அந்த லைட்னுடைய ஃப்ரீக்வன்சியும் இன்சிடென்ட் லைட்னுடைய ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கணும், அதாவது லோவாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ராலே லைன் சொல்லுவோம். அப்போ வந்து இன்சிடென்ட் லைட்டு வந்து லைட்டினுடைய ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கு, பட் வந்து ஸ்கேட்டரிங் லைட்டினுடைய வந்து ஃப்ரீக்வன்சி லோவர் அப்படி இருந்ததுதான் வந்து அது ஸ்டோக்ஸ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா வந்து, இப்போ இது இன்சிடென்ட் லைட்டினுடைய வேவ்லென்த் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது வந்து என்னப்பா, ஸ்கேட்டரிங் ஆகுது இல்லையா, அந்த ரெயினுடைய அல்லது பீமினுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்லென்த். அப்போ இப்போ வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது இல்லையா, அதனுடைய பீமினுடைய வேவ்லென்த் எப்படி இருக்கு? ஹையஸ்ட் இருக்கு. இது ஆர்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. அது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் ஆர் வந்து ஹேவிங் ஃப்ரீக்வன்சிஸ் த அதர் தென் த வந்து இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி ஆர் கால் என்ன சொல்லுவாங்க, ராமன் லைன்ஸ். ராமன் லைன்ஸ் இதை என்ன சொல்லியிருக்காங்க, ராமன் லைன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிடைக்கலையா டோட்டல் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ராமன் லைன்ஸ். சேஞ்சஸ் ஆகலாம், ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்சஸ் ஆகலாம், அது ஈக்குவலாக இருக்கும். இதை என்ன சொன்னாங்க, ராமன் லைன்ஸ். டோட்டலாக இருப்பேர் ராமன் லைன்ஸ். அடுத்து பாருங்க, த லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி லோயர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்து லைன் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி லோயர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ இன்சிடென்ட் அந்த லைட்னுடைய ஃப்ரீக்வன்சியை விட கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கேட்டரிங் ஃபீம்னுடைய ஃப்ரீக்வன்சி லோயராக இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டோக்ஸ் லைன்ஸ். அதான் இந்த மாதிரி படம் போட்டால் அது ஈஸியாக போயிடும். இது வந்து இன்சிடென்ட் லைட்னுடைய ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஸ்கேட்டரிங்கான ஃப்ரீக்வன்சி. அப்போ இது வந்து கட்டையாக போட்டிருக்கோமா, லென்த்து கம்மியாக போட்டிருக்கோம், அப்போ இது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டோக்ஸ் லைன்ஸ், ஓகேவா? நன்றி.